அனைவருக்கும் வணக்கம். சற்றும் உங்களுடைய முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மே மாதம் 19 ஞாயிற்றுக்கிழமை அடுத்த 3 மணி நேரத்தில் 10 மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக இன்றைய நாட்கள் 20 மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும். எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பார்க்கலாம். வீடியோஸ்க்கு பணமாக கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த 3 மணி நேரத்தில் 10 மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திருக்கும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். தமிழகத்தில் பெரும்பாலான இடங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று இன்றைய நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக இன்றைய நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தேனி, தென்காசி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனம் முதல் அதி கனமழை பெய்யக்கூடும் எனவும் கன்னியாகுமரி, விருதுநகர், திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் கனம் முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் எனவும் தூத்துக்குடி, ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் இன்றைய நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டனர். அதே போன்று இன்றைய நாட்கள் தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்தில் 10 மாவட்டங்கள் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்தில் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, நாகை, கடலூர், விழுப்புரம், அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் அடுத்த 3 மணி நேரத்தில் மிதமான மழையும் குறிப்பிட்ட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட பகுதிகளுக்கு கனமழை பெய்யக்கும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். தமிழகத்தில் குறிப்பாக அடுத்து வரக்கூடிய 5 நாட்கள் தமிழகத்தில் மழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளது. நன்றி, வணக்கம்.